Hello everyone, this is Balaji. இந்த வீடியோவில் கமாடிட்டி மார்க்கெட் பற்றி பார்ப்போம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கமாடிட்டி மார்க்கெட் பற்றி பார்த்து, க்ரூட் ஆயிலோட ட்ரெண்டு, அதுக்கப்புறம் கோல்டோட ட்ரெண்டு பார்ப்போம். கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு கீழே டவுன் வந்து கரெக்ஷன் வந்தது, ஒரு நல்ல ஒரு வீக்லி கரெக்ஷன் தான், ரெண்டு வாரம் நல்ல ஒரு இறக்கம். ஸோ இப்போ வந்து ஒரு புல் பேக், ஒரு திருப்பி வந்து கோல்டு வந்து ஏறுற மாதிரி ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து வருது, ஸோ அடுத்த ஸ்விங்கு வந்து கோல்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இன்னொரு டைம் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கோல்டு ஆல்ரெடி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் நான் சொல்ல போகிறது. ஓகே, ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன், க்ரூட் ஆயிலோட டெய்லி சார்ட் எடுத்திருக்கேன், சாரி மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்டில் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது க்ரூட் ஆயிலுக்கு, அரவுண்ட் வந்து 2796 கிட்ட வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து 2800 வச்சுப்போமே. ஓகே, ஸோ மேஜர் சப்போர்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அரவுண்ட் வந்து உங்களுக்கு 2018லேருந்தே ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, ஸோ என்ன பேட்டர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷனில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறாருந்தால் இது வந்து கிளியராக வந்து வெஜ் பேட்டர்ன்றது புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இது வந்து லாங் டேர்ம் ட்ரெண்டு. ஓகே, அதாவது க்ரூட் ஆயிலோட லாங் டேர்ம் ட்ரெண்ட். ஓகே, ரீசெண்டில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இந்த ஜோனில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த லெவலில் வந்து மேஜர் ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வீக்லி பார்ப்போம். ஓகே, இந்த இது நான் டார்கெட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து வீக்லியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்ன் டார்கெட் எவ்வளோ அழகாக அச்சீவ் ஆகிருக்கு பாருங்கள், இந்த வீடியோ அவைலபிளாக கூட இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, இந்த ஜோன் வந்து அழகாக வந்து டபுள் பாட்டம் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஓகே, இது ப்ரைஸ் ஆக்ஷனாக டபுள் பாட்டம், ஸோ நல்ல ஒரு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஜோனில் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இது நல்ல ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டில் வந்து ஹோல்ட் ஆகி அப்படியே வந்து மேலே வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு வீக்லியில். இது டெய்லியில் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும்ன்றத பார்ப்போம். ஸோ டெய்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ரேலி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நான் ஒரு சேனல் மாதிரி ட்ரா பண்ணுறேன், ஒரு சைட் வே மூமெண்ட்டை. ரொம்ப நாள் ஒரு நல்ல ஒரு சைட் வே தான், அதாவது க்ரூட் ஆயிலில் டெய்லி சார்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சேனல்னு சொல்லலாம், சைட் வே மூமெண்டம் சேனலில் கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு பிரேக் ஒரு கொடுத்து நல்லா சரசரன்னு கீழே இறங்கியிருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு புல் பேக் ரேலி வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட் சப்போர்ட்னால் இந்த சாரி இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த சைட்வே மொமெண்டம் வந்து வி ஜஸ்ட் டேக் திஸ் அஸ் அ டார்கெட். ஓகே, ஸோ எனி புல் பேக் ரேலி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எனி புல் பேக் வந்து வந்தது அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்விங், ஏன்னா வந்து ஃபிபனாக்கி படி பார்த்தீங்கனாலும் கூட ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு இம்மீடியட் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நல்ல ஒரு புல் பேக். இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட், கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் அரவுண்ட் வந்து உங்களுக்கு 2897 கிட்ட இருக்குது. ஸோ புல் பேக் ரேலி வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமையும், ஒரு ஸ்விங் டவுன் ஸ்விங்கில் ஒரு அப் ஸ்விங், அதாவது ஒரு சின்ன ஒரு இறக்கத்தில் ஒரு சின்ன ஏற்றம் சொல்லுவோம்ல, அது வந்து இப்போ டெய்லி சார்ட்டில் வந்து ஒரு க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ஸ்விங், ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஓகே, ஸோ இது வந்து இனிஷியல் லெவல். அடுத்தது இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சுப்போம் நம்ம. எக்ஸ்டென்ஷன்னா இந்த சேனலோட டயகனல் சப்போர்ட், இந்த எக்ஸ்டென்ஷன் டார்கெட். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷனாக நம்ம வந்து பண்ணுறது, கண்டிப்பாக வந்து இதில் தான் ரிலையபிளாக தான் இருக்கும். நீங்கள் வாட்சஸில் போட்டு இதை மானிட்டர் பண்ணுங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பார்ப்போம்.
கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூஸ்லலாம் ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்தது. ஒரு மாதம் முன்னாடி தங்க விலை பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஏன்னா ஒரு எட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் தங்க விலை ஏறுச்சு அப்படின்ற பல பேர் கருத்தாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற உங்களுக்கு ஃபெடரல் ரேட்லாம் சரி, ஈவன் இந்தியாவில் வந்து ஆர்பிஐ வந்து ரிப்போ ரேட்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சேவிங் ரிப்போ ரேட் கம்மி பண்ணனால என்ன லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன பாதிப்புனா சேவிங்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே குறைஞ்சிரும். சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்தால் பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு புட் மணி இன் பேங்க். ஓகே, பேங்க்கில் வந்து பணம் போகிறதுக்கு தேக்கி வைக்கிறதுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. ஏன்னா வந்து அது எஃப்டியோட ரேட் அதிக கம்மியாக இருக்கனால ரொம்ப எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு, ஆல்ரெடி வந்து ஒரு ஓவர் பாத் ரீஜன். ஸோ கோவிட் கிரைசிஸ்னால ஒரு மார்க்கெட் கிராஷ், அதனால் வந்து எல்லாமே வந்து அந்த ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து தன்னோட மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ குளோபல் வைடாக இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை குளோபல் வைடாக ஃபண்ட்ஸ் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் கோல்டு மார்க்கெட் ஈவன் கோல்டு மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் ஸ்டடி தான். ஓகே, இப்போ நேற்று கிடையாது, எனிவே ஸ்டடி தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோ வந்து நல்லாவே உதவிச்சு தான் நான் சொல்லணும். இது ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருந்தேன், இதை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் எப்படி போட்டேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீக்லி சார்ட் எடுக்கிறேன். கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் இருக்கா, நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேலே போகுது பாருங்களேன். நான் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன், தெரியுதா? இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட், இந்த ரேஞ்ச் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட், இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, மற்றபடி இங்கெல்லாம் அழகாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நேரவாக தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக தான் ரேலி. ஓகே, ஒரு கரெக்ஷன், ஒரு ஸ்மால் சைடுவே ஒரு கரெக்ஷன், ஒரு நல்ல ஸ்டெடியான க்ரோத் தான் வந்து கோல்டு எப்பவுமே இருக்கும். இந்த ரீசன்ட் டேஸில் இந்த 3 months வந்து பாருங்க, 1, 2, 3 இது எல்லாமே வந்து மார்ச் அந்த கோவிட் கிரைசிஸில் வந்த அதிகமான லிக்விடிட்டியோட இன்ஃப்ளோவோட காரணத்தால் தான் வந்து கோல்டு வந்து நல்லா அக்ரஸிவான ரேட்டு. ஈவன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நல்லா இறங்கவும் செஞ்சுருக்கு. கரெக்ஷன் வந்து நல்லா அந்த லாங் டேர்ம் அப் ட்ரெண்ட் ஜோனை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த மாதம் பிரிண்டாக இருக்குது. ஸோ விச் இஸ் ஃபேவரபிள். இது வந்து வீக்லி சார்ட் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 1 month நல்லா இறக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் ஒரு கோவிட் கிரைசிஸில் நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இப்போ வந்து அகெயின் வந்து ஒரு ரேலி வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா கான்சிக்யூட்டிவாக 1, 2, 3, 4 4 months தொடர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு இறக்கம். ஸோ இப்போ வந்து புல்லிஷ் வந்து பிரிண்டாக இருக்குது. அதுவும் வந்து ப்ரைமரி ட்ரெண்டு, அதாவது அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ட்ரெண்டோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த டயக்னல் அந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே புல்லிஷ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நான் டெய்லியில் காட்டுறேன், ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கா, இது வந்து மேஜர் சப்போர்ட். ஒரு நம்ம இது என்ன சொல்கிறதுனா ஒரு டயக்னல் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கூட நம்ம கன்சிடர் பண்ணாலும் ஓகே, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு புல் பேக் ரேலி. ஸோ ஹையர் த சான்சஸ் நெக்ஸ்ட்டு ஸ்விங் வந்து வர்றதுக்கு ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் படி. ஆனால் எந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஆச்சு அப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 51638. ஓகே, 51,638 வச்சுப்போமே, அதுக்கு மேலே வந்து டெய்லியில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கோல்டுக்கு. ஸோ அரவுண்டு வந்து இது பார்த்தீங்கன்னா 53,729 இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து லைஃப் டைம் ஹை தான். ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஸ்விங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக் அவுட் கீழே நோக்கி பிரேக் அவுட் ஆனாலும் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஓகே, அதாவது அரவுண்டு வந்து உங்களுக்கு 49,000 கிட்ட இருக்குது. ஓகே, இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதனால் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இருக்கும். டோன்ட் வரி, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம், இறங்கிடுச்சின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அகெயின் ஒரு ஸ்விங் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பு, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, மிக்க நன்றி.